எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா நம்பகமான பார்வை. சூரியனின் யூடியூப் காணொலி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் சூப்பரான சுவாரஸ்யமான பல சினிமா தகவல்கள் எல்லாம் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்றோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்திய கிரிக்கெட் வீரர் எம் எஸ் தோனி சினிமாவின் தயாரிப்பாளராக அடியெடுத்து வைத்திருக்கின்றார். சினிமாவில் தனது அறிமுகத்தை தமிழிலிருந்து தொடங்கும் தோனி ரமேஷ் தமிழ்மணி இயக்கும் படத்தை தயாரிக்கவிருக்கின்றார். இந்த படத்தில் ஹரிஷ் கல்யான் மற்றும் பிரியங்கா மோகன் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடிப்பார்கள் என்று சொல்லி சமீபத்தில் அறிக்கை வெளியாகியிருந்தது. இன்னும் பெயரிடப்படாத இப்படத்தில் ஹரிஷ் கல்யான் கதாநாயகனாக நடிக்கவிருப்பதாகவும் ஹீரோயினாக நடிக்க பிரியங்கா மோகனிடம் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கின்றது. இதில் நடிக்க ஆர்வம் காட்டியிருக்கும் ஹரிஷ் கல்யான் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவுடன் படப்பிடிப்பு துவங்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடிவடைந்து எம் எஸ் தோனியின் சினிமா பயணத்தை தொடங்கி வைக்கும் இந்த நிலையில் இசையமைப்பாளர், நடிகர்கள் மற்றும் படக்குழுவினர் தொடர்பான விவரங்கள் படத்தின் பூஜையின் அறிவிக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. கைதி, மாஸ்டர், விக்ரம் படங்களை இயக்கி தமிழ் சினிமாவில் தனக்கென இடம் பிடித்தவர்தான் லோகேஷ் கனகராஜ். இவரது இயக்கத்தில் நடிகர் கமல் ஹாசன் நடித்து வசூல் சாதனை படைத்த திரைப்படம் தான் விக்ரம் திரைப்படம். இந்த படம் கடந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி வெளியாகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. இந்த படத்தில் கமலுடன் இணைந்து முக்கியமான நடிகர்கள் எல்லாம் நடித்திருந்தாங்க. சிறப்பு தோற்றத்தில் ரோலெக்ஸ் என்ற கதாபாத்திரத்தில் நடித்த சூர்யா ரசிகர்களையும் கவர்ந்திருந்தார். இந்த திரைப்படத்தில் நரேன், காளிதாஸ் ஜெயராம், காயத்ரி சங்கர், அதே போல மைனா போன்றவர்களும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தாங்க. அனிருத்தின் இசையில் படத்தினுடைய பாடல்களும் பின்னணி இசையும் நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. சுமார் 150 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்டுள்ள விக்ரம் திரைப்படம் ரூபாய் 440 கோடிக்கும் அதிகமான வசூல் சாதனை செய்திருந்தது. இந்த நிலையில் விக்ரம் திரைப்படத்தின் 100வது நாள் கொண்டாட்டம் நடிகர் கமல்ஹாசனின் பிறந்த நாளான நவம்பர் 7ஆம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற உள்ளது.